ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. காலையில் வெறும் வயிற்றில் பூண்டு 2 பல் அல்லது 5 மில்லி பூண்டு சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் ஆன்டிவைரல் என்னும் நோய் எதிர்ப்பு சத்துவத்தை அதிகப்படுத்துவதுடன் நுண்கிருமிகள் அனைத்தையும் போக்க வல்லதாகவும் அமையும். மற்றும் திருகடகம் பெரியவர்களுக்கு 1 கிராம் அளவும் சிறியவர்களுக்கு 500 மில்லிகிராம் அளவும் காலையில் சாப்பிட தருவதும், பின்பு இரவு படுக்க போகும் முன் திரிபலா பெரியவர்களுக்கு 1 கிராம் அளவும் அதில் பாதி சிறிய வர்களுக்கு தருவதினால் இது நோய் தடுப்பு முறையாகவும் நோய் எதிர்ப்பை வளர்ப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். அதே போல் இரவு அரை தேக்கரண்டி சமையலுக்கு பயன்படுத்தும் மஞ்சளும் 5 முதல் 10 மிளகுடன் பால் சேர்த்து காய்ச்சி யாவரும் இதை தினமும் பருகலாம். சுவாச கோளாறு நோய் தொற்று உடையோர் இதனோடு 5 பல் பூண்டும் சேர்த்து காய்ச்சி பருகலாம். தினமும் மிளகு, கொத்தமல்லி, தக்காளி, ஓரிரு வெற்றிலை சேர்த்து ரசமாக உணவோடு கலந்து உண்பதால் எந்த நோயும் நம்மை நாட அஞ்சும். சுவாச கோளாறுகள் மற்றும் நுரையீரலை சீர் செய்ய உரமருந்தாக நொச்சி, குப்பை மேனி, வேப்பிலை, மஞ்சள், துளசி, புதினா, வெற்றிலை, பேய்மிரட்டி இலை, அதிமதுரம் பொடி, எலுமிச்சை சாறு, ஓமம் இவற்றில் ஏதேனும் சிலவற்றை நீரில் இட்டு கொதிக்க வைத்து ஒரு போர்வையை போத்திக் கொண்டு வியர்வை வரும் வரை ஆவியை மூக்காலும் வாயாலும் உள்ளுக்கு சுவாசிக்க வேண்டும். அல்லது ஓமம் அரை தேக்கரண்டி, புதினா 1 பிடி, மஞ்சள் அரை தேக்கரண்டி, இஞ்சி 1 துண்டுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து ஆவி பிடிக்கலாம்.